ஹாய் காய்ஸ், வெல்கம் டு ஸ்வீட் சில்லி சமையல். இன்றைக்கி நம்ம ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பாசி பருப்பு பக்கோடா கிரேவி தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி பார்த்தீங்கன்னா ஒயிட் ரைஸ்க்கு, இட்லி, தோசை, இடியாப்பம் எல்லாத்துக்குமே ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது இந்த கிரேவி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, பாசி பருப்பை ஒரு மணி நேரம் நல்லா வந்து ஊற வச்சுக்கலாம். ஒரு கப் அளவு பாசி பருப்பை இந்த மாதிரி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் நல்லா ஊற வச்சதுக்கப்புறம் இது நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம வந்து பக்கோடா பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம வந்து கிரேவி பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நல்லா ஊறின இந்த பாசி பருப்பை நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கலாம். தண்ணி ஊற்றாமல் கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சிக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இதில் வந்து காஞ்ச மிளகாவும் பூண்டும் வந்து ஃபஸ்ட்டே சேர்த்து அரைச்சிக்கலாம். டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போது அரைச்ச பாசிப்பருப்பில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். பொடி பொடியாக கட் பண்ணியிருக்க சின்ன மீடியம் சைஸ் வெங்காயம், காரத்துக்கு பொடி பொடியாக கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துட்டு வாசனைக்காக கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா இதில் வந்து பூண்டை வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கலாம். அது நல்லா வாசனையாக தான் இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம சின்ன சின்னதாக வந்து பக்கோடா மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் எண்ணெயில். பக்கோடா பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பம் தான். சைஸ் வந்து வந்து பொடி பொடியாக போடுறதா இருந்தாலும் போடலாம், இந்த மாதிரி வந்து கொஞ்சம் பெரிய சைஸில் போண்டா மாதிரி போடுறதா இருந்தாலும் போடலாம். உங்களோட டேஸ்ட்டை பொறுத்து தான். இப்போ இந்த மாதிரி வந்து எண்ணெயில் போட்டு இது நல்லா வந்து ரெண்டு சைடும் கோல்டன் கலர் வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துக்கலாம். இந்த பாசிப்பருப்பு பக்கோடா நீங்கள் ஈவினிங் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் மாதிரி கூட கொடுக்கலாம். டீ டைம் ஸ்நாக்ஸு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாசிப்பருப்பு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், கடலப்பருப்பு பக்கோடா மாதிரியே இருக்கும். இப்போ நம்ம இது எடுத்ததுக்கப்புறம் அடுத்த பேட்ச் போட்டுட்டு நம்ம கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். அடுத்த பேட்சுக்கு பார்த்தீங்கன்னா நான் பக்கோடா வந்து போட்டிருக்கேன். இது நல்லா வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இந்த டைமில் நம்ம வந்து கிரேவி பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த கிரேவி பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு வந்து எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நான் வந்து தேங்காய் தான் யூஸ் பண்ணுறேன். நல்லா காஞ்ச எண்ணெயில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு பிரியாணியில் 1 ஸ்டார் போட்டுக்கலாம். 1 பட்டை சேர்த்துட்டு நான் கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா ஜீரகம் வந்து சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொறிச்சு வந்ததுக்கப்புறம் நம்ம வெங்காய பேஸ்ட் வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வெங்காயம் அளவு பார்த்தீங்கன்னா பெரிய சைஸ் வெங்காயம் ஒரே ஒரு வெங்காயம், அதை வந்து மிக்ஸி ஜாரில் வந்து நல்லா வந்து பேஸ்ட் பண்ணி அரைச்சி அதையும் சேர்த்து நல்லா வந்து வாசனை போகிற அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். வெங்காயத்தோட கலர் வந்து நல்லா மாறி வரணும், அது வரைக்கும் நல்லா வந்து கலரிட்டே இருக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் பார்த்தீங்கன்னா 1 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். 2 நிமிஷம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அந்த இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் நம்ம வந்து தக்காளி பேஸ்ட் வந்து சேர்த்துக்கலாம். தக்காளியோட அளவு பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸ் தக்காளி 2 தக்காளி, அதையும் நல்லா வந்து ஃபைன் பேஸ்ட் பண்ணி அதை சேர்த்துட்டு இப்போ தக்காளி வந்து நல்லா எண்ணெய் திரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா வந்து எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கும். இப்போ நம்ம வந்து மசாலா சேர்த்துக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், காரத்துக்கு ஏற்ற மாதிரி காரத்தூள் சேர்த்துக்கலாம், கரம் மசாலா கொஞ்சமாக சேர்த்துட்டு தனியாத்தூள் சேர்த்துக்கலாம். தனியாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாவோட பச்சை வாசனை நல்லா போகிற அளவுக்கு நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு மட்டும் சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி வந்து உங்களோட விருப்பம் தான். தண்ணி பார்த்தீங்கன்னா 2 கப் அளவுக்கு நான் தண்ணி ஊற்றுறேன். இது 1-2 நிமிஷம் நல்லா வந்து கொதிச்சு எண்ணெய் நல்லா திரிஞ்சு வரட்டும். நம்ம அதுக்கப்புறம் வந்து இந்த பக்கோடா வந்து சேர்த்துக்கலாம். இப்போ தண்ணி வந்து தேவையான அளவுக்கு ஊற்றுனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை சேர்த்துட்டு இது நல்லா வந்து கொதிச்சு வந்து நல்லா எண்ணெய் திரிஞ்சு வரட்டும். அது வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா எண்ணெய் திரிஞ்சு வந்திருக்கும். கொஞ்சம் வந்து கிரேவி கட்டியாயிருக்கும். இந்த டைமில் நான் வந்து பக்கோடா சேர்த்துக்கலாம். உங்களுக்கு வந்து நல்லா தண்ணியாக வேணும் அப்படின்னா வந்து கொஞ்சம் லிக்விட் பாத்திரத்தில் இருக்கும்போதே பக்கோடா சேர்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் நல்லா திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி திக்கானதுக்கப்புறம் நீங்கள் வந்து பக்கோடா சேர்த்துக்கலாம். பக்கோடா சேர்த்து 2-3 நிமிஷம் போதும். அதுக்கு மேலே வந்து ரொம்ப வந்து சாஃப்டாகிடும். அதனால் கரெக்டான பதம் பார்த்தீங்கன்னா 2-3 நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம வந்து கொத்தமல்லி சேர்த்து இறக்கிட வேண்டியதுதான். நம்மளோட தொக்கு வந்து ரெடி ஆகிடும். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ 3 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இட்லி, தோசை, ஒயிட் ரைஸ்க்கு, இடியாப்பத்துக்குலாம் ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கிரேவி நீங்கள் ஒரு வாட்டி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வீக்லி ஒன்ஸ் இந்த கிரேவி கண்டிப்பாக பண்ணுவீங்க. ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்கு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதை போல் வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வேறு ஒரு வித்தியாசமான ரெசிபியில் உங்களை மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய், தேங்க்யூ.